வணக்கம் நண்பர்களே சாத்தியம் கிரேஷன்ஸ்க்கு உங்களை வரைக்கு ரொம்பவே முயற்சி இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா மாம்பழத்தை பற்றி தான் மாம்பழனாலே பாதி பேர் அனலைஸ் பண்ணியிருப்பீங்க மார்பகத்தை பற்றி தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ மார்பகம் அப்படின்னாலே எல்லா மனசுக்களையும் ஒரு குதுகலை ஓடுன்னு வச்சுங்களேன் ஏன்னா பெரிய மாம்பழத்தை பார்த்தாலே நமக்கு ஒரு ஒரு குஜாலிட்டியான ஒரு மூட் கிரியேட் ஆகும் ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நிறைய ஆன்லைனில் நிறைய விஷயம் வந்து சேல் பண்ணிட்டு இருக்கோம் அஜால் குஜாலான மேட்ரு சம்மந்தப்பட்ட விஷயம் ஸோ அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கோங்க ஓகேங்களா பெண்களை பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னாக்கா மார்பகத்தில் பால் குடிக்கிறதுக்கு பேசிக்காக யூஸ் பண்ணுறோம் ஸோ அதனாலேயும் இன்னொரு தெரில ஆண்களுக்கு அது மேலே ஒரு ஒரு தீராத ஒரு இயக்கம் வந்து ஏற்பட்டது பால் குடியை வந்து குழந்தைக்கு நிறுத்தினதுக்கு அப்புறத்துலேருந்து அதுக்கப்புறம் மீட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பியும் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்க அது மேலே ஒரு தீராத ஒரு இயக்கமும் ஒரு ஆசையும் வந்து ஆண்களுக்கு ஏற்படுறோம் மார்பகத்தை பொறுத்த பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா கொழுப்பு திசுக்களால் ஆனது ஸ்பாஞ்சி திசுன்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் ஆனது அதனால் சாஃப்டாக தான் இருக்கும் எடுத்தோடனே பிடிச்சி நசுக்கினிங்க அப்படின்னாக்கா அதெல்லாம் வேலைக்கு ஆகாது கடுப்பாயிருவாங்க ஸோ எப்படி வந்து மார்பத்தை கையாளுவது அப்படின்றது பல பேருக்கு தெரியாது விட்டுப்புறத்தை பார்த்தோன்னே பிடிச்சி பிச்சு எடுத்துருவாங்க அந்த மாதிரி தான் பிக்கணுமோ இல்லை ஒரு மாதிரி நசுக்கி பிதிக்கணுமோ அப்படின்ற மாதிரியான நினைப்பாங்க ஸோ என்ன எப்படி யூஸ் பண்ணலாம் சரி எப்படி உபயோகிக்கிறது அதை எப்படி வந்து நம்ம கையாளுறது அப்படின்றதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் மார்பத்தை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னாக்கா நார்மலாகவே கல்யாணம் ஆய ஆணவங்களாக இருந்தாலும் சரி ஆவாதவங்களாக இருந்தாலும் சரி மார்பம் சற்று தோய் வடந்த மாதிரி தான் இருக்கும் ஏன்னா அது ஒரு கனம் தாங்காமல் லேஸாக இறங்கின மாதிரி தான் இருக்கும் ஸோ இறங்கி இருந்தாலும் அது ஒரு அழகு தான் ஓகேங்களா மார்பம் வந்து கொஞ்சம் தொங்கியிருந்தாலும் சரி தான் எப்படி இருந்தாலும் மார்பகம் மார்பமும் தான் அழகு அழகு தான் ஓகேங்களா ஸோ இதை எப்படி வந்து நம்ம உடலூருக்கு தயார்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்பத்தில் நடுவில் இருக்கும்ல கருப்பாக வந்து காம்பு பகுதின்னு சொல்லுவாங்களா ஸோ அதை வந்து டச் பண்ணவே கூடாது இதுதான் வந்து இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் ஆரம்பத்தில் பாத்தீங்கன்னாக்கா பெண்கள் வந்து உட்கார வச்சோ இல்லை வந்து சேரில் உட்கார வச்சு நார்மலாக இப்போ தரையில் உட்கார வைக்கலாம் இல்லை சேரில் உட்கார வச்சு மார்பகத்தை சுற்றியும் வந்து உங்களுடைய விரலால அப்படியே வருடணும் கிட்டத்தட்ட மயில் இறகலை வந்து வருடுவோம்ல அந்தளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கணும் சரிங்களா நீங்கள் மட்டும் எடுத்தோடனே பிடிச்சி பச்சைக்குன்னு வந்து ஆட்டோவில் ஹார்ன் எழுத்துகிற மாதிரி அழுத்தி விடுறது கிடையாது அதெல்லாம் சும்மா படத்தில் வந்து ஒரு கிளாமர் காண்டி அந்த மாதிரி பண்ணுவானுங்க ஸோ அந்த மாதிரிலாம் பண்ண தேவையில்ல நார்மலாக லேஸாக வந்து வருடணும் மயில் இறகு வருடுற அளவுக்கு எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து வருடனா போதும் அதை வந்து பெண்கள் வந்து எப்படி ஏற்கிறாங்க அப்படின்றது அவங்களுடைய மூமெண்ட்லேயே தெரியும் ஒரு ஒரு முப்பது செகண்ட் அந்த மாதிரி நீங்கள் வருடனீங்க அப்படின்னா மார்பத்தை வந்து உங்கள் பக்கம் தள்ளுறாங்களா உங்கள் கையை வந்து இன்னும் அழுத்தம் கொடுக்கணும்னு தள்ளுறாங்களா இல்லை வந்து மார்பத்தை வந்து உள்ளே இழுத்துக்கிறாங்களான்னு பார்க்கணும் சரிங்களா உள்ளே இழுத்துக்கிட்டாங்க அப்படின்னாக்கா இன்னும் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணணும் இன்னும் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து அதை வருடணும்னு அர்த்தம் இல்லை வந்து முத்தம் கொடுக்கறது தோல்பட்டையை கடிக்கிறது தோல்பட்டையை நக்கிறது காது கிட்ட நக்கிறது ஸோ இந்த மாதிரியான பண்ணக்குள்ள அவங்களுக்கு வந்து மூடு வந்து கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ இல்லை மார்பகத்தை வந்து இன்னும் உங்கள் கை பக்கம் வந்து தள்ளுறாங்க அதாவது அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா இன்னும் கொஞ்சம் நீங்கள் அழுத்தம் கொடுக்கலாம் அப்படின்னு அர்த்தம் இப்போ வந்து ரெண்டு கையும் எடுத்து கொங்கைன்னு சொல்லுவாங்க நிறையா நண்பன் படத்தில் பார்த்த பிறகு நிறைய பேர் தெரிஞ்சிடும் கொங்கை கிட்டத்தட்ட ஒரு இந்த வார்த்தை வந்து ஒரு ரொமான்டிக்கோடைய உச்சகட்டத்தில் இருக்கிறவங்க யூஸ் பண்ணுறதுன்னு வச்சுங்களேன் அந்தளவுக்கு ஒரு அழகான பேர் தான் கொங்கை அப்படின்றது ஸோ அது ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய கொங்கையை வந்து நீங்கள் அப்படியே லேசாக வருடணும் சரிங்களா எப்படி வருடணும்னு பார்த்தீங்கன்னாக்கா எப்படி சொல்கிறது இப்போ நம்ம கேரம் போர்டில் கேரம் போர்டில் வந்து பவுடர் போட்ட பிறகு அதில் அந்த காயின்ஸ்லாட்டி வழுக்கிட்டு போகும் தெரியுமா பட்டும் படாமல் அடி போவோம் பாருங்கள் அந்த மாதிரி வந்து மார்பகத்தை வந்து பட்டும் படமும் அப்படியே தடவணும் லேசா சரிங்களா எந்த காரணத்தை கொண்டும் காம்பை பிடிச்சி திருவிழவோ இல்லை வந்து அழி கூடாது இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் மார்பகத்தை வந்து ஃபுல்லாக தடவணும் மார்பத்து கீழே கீழ் ஜாயிண்ட்டில் எல்லா இடமும் தொங்கி இருந்துச்சுன்னா இன்னும் அழகாக இருக்கும் மார்பகம் ஸோ இதனால் அந்த இடத்துல பிடிச்சி நீங்கள் வந்து தடவுக்குள்ளே இன்னும் வந்து உச்சகட்டம் அதாவது உணர்ச்சி வந்து பெருக்கு அதிகமாகும் சரிங்களா எந்த அளவுக்கு நீங்கள் வந்து காம்பை வந்து தொடாமல் இருக்கீங்களோ அளவுக்கு பெண்கள்கிட்ட காம்ப உணர்ச்சி வந்து அதிகம் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் காம்பை தொட்டுட்டீங்க அப்படின்னா உணர்ச்சி குறைஞ்சிரும் காம்பை தொடுற வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா உணர்ச்சி வந்து அதிக அதிகமாயிட்டே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக ஏறிக்கிட்டே இருக்கும் எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் தொடுறதுக்கு முன்னாடி இருந்த மார்பகத்துக்கும் தொட்டதுக்கு அப்புறம் இருக்கிற மார்க்கத்துக்கு பார்த்தீங்கன்னா மேலே ஏறி இருக்கும் தானாகவே இல்லை சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்கும் நல்லா பெருசாக நல்லா எப்படி சொல்கிறதுனா ஒரு பழுத்த மாம்பழம் மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன் நல்லா கரெக்டாக சொல்லணுன்னு வச்சுங்களேன் இந்த பங்கனப்பள்ளி மாம்பழம்லாம் பார்த்தீங்களா சும்மாட்டே முழு மொழுன்னு இருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து மாறிடும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் சும்மா நம்ம வீட்டில் காய்க்கக்கூடிய குண்டு மங்காய் மாதிரி இருக்கும் நீங்கள் தடவை தடவை பார்த்தீங்கன்னா சும்மா மழை 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 மழைன்னு ஆயிரும் அந்த ஒரு பாலிஷ் ஆயிரும்னு வச்சுங்களேன் ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் எப்போ வந்து பெண்கள் நம்ம கையில் அழுத்துறாங்களோ மார்பகத்தை தானோம் அப்போ வந்து அவங்களுக்கு உணர்ச்சி அதிகமாகிடுச்சு ரத்த ஓட்டம் வந்து அதிகமாக இருக்குது அந்த இடத்துல அப்படின்னு அர்த்தம் ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன பண்ணணும்னா லேசாக வந்து அழுத்தணும் எப்படின்னாக்கா நம்ம இந்த இல்லை பூரிக்க சுடக்குள்ள அந்த மாவை உருட்டி வச்சுட்டு மூணு விரலில் எப்படி அழுத்துவாங்க தெரியுமா அந்த விரல் மூணு பதியும் அந்த பட்டையாக்கிறது அந்த மாதிரி வந்து மார்பகத்தை மேலேருந்து கீழ்ப்பக்கம் சைடில் எடுதுட்டு இடதுலேருந்து வலது வலதுலேருந்து இடது அப்படி வந்து லேசாக அப்படி அழுத்தம் கொடுக்கணும் மூணு விரலில் அதாவது அஞ்சு விரலை பதிஞ்சுருக்கணும் ஆனால் அழுத்தம் வந்து மூணு விரலை மட்டும் தான் கொடுக்கணும் எப்பயுமே வந்து மார்பத்தை தெரியும் பசைஞ்சாலும் சரி கடித்தாலும் சரி சப்பினாலும் சரி மேலே தள்ளினா மாதிரியே இருக்கணும் கீழே இழுத்த மாதிரி பிடிச்சி இழுக்கிறது பிடிச்சி கடிக்கிறது இந்த மாதிரி இருக்கக்கூடாது ஏன்னா மார்பகம் வந்து நீங்கள் அந்த டைமில் ரத்த ஊட்டம் அதிகமாக இருக்குல்ல நீங்கள் என்ன மாதிரியான எக்ஸ்பிரஷன் கொடுக்குறீங்களோ அது அப்படியே அதோடைய தோய்வடைய ஆரம்பிச்சிடும் வேறு ஒன்றும் இல்லை இப்போ மேலே தள்ள மாதிரி தான் மேலே நோக்கி ஏறும் மார்பகம் கீழே பிடிச்சி இழுத்தாமல் நீங்கள் எது பண்ணாலும் கீழே நோக்கி இறங்குற மாதிரி ஆயிரும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட பல பல நாணத்துக்கு அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே காம்பு அப்படியே வெளியில் வரும் வெளியில் வந்து நீட்டி நிற்கும் எப்போ என்னை தொடு தொடு தொடுணும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்பையும் தொடக்கூடாது ஓகேங்களா எப்போ தான் தொடுறது அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்போ என்ன பண்ணுவோம்னாக்கா மறுபடியும் அதேமாரி நம்ம மார்பத்தை வந்து லேஸை தடவன மாதிரியே வந்து அப்பப்போ லேஸ் லேசாக வைக்கணும் மார்பக காம்பில் உங்களுடைய விரல் வந்து ரொம்ப லேஸை ரொம்ப கம்மியான நேரம் தான் தொடணும் ஓகேங்களா லேஸை வந்து தொட்டுட்டு கையெடுன்னா கால் பண்ணிட்டாங்க அதுக்குள்ளே லேசை வந்து லேசா அவங்க விரல் படணும் அழுத்த கூட கூடாது விரல் வந்து படணும் அப்போ என்ன பண்ணுவாங்க பெண்கள் வந்து இன்னும் படணும் அப்படின்ற மாதிரி உங்களுடைய கையை பிடிச்சி அழுத்துவாங்க அப்படி இல்லை அப்படின்னாக்கா தானாகவே வந்து முன்னே தள்ளின மாதிரி உங்க அவங்களுடைய காம்பை வந்து உங்களுடைய கை மேலே இடிக்கி வைப்பாங்க ஸோ இந்த நேரத்தில் தான் மார்பக காம்பை டச் பண்ணணும் எப்படி டச் பண்ணணும் அப்படின்னாக்கா விரல் வந்து நாலு வரலாம் கேப் விட்டுங்க கேப் விட்டுக்கிட்டு சுண்டி விரலேருந்து ஆள்காட்டி வரல வரைக்கும் அப்படியே லேசாக அப்படியே ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா படணும் அந்த மாதிரி வந்து மாற வைக்காமல் லேசாக அப்படி தடவுங்க சரிங்களா எப்படி நான் சொல்கிறேன்னா மேலேந்து கீழே சாரி சாரி கீழேந்து மேலே ஆழ்கட்டை வரலாம் சுண்டு வரலாம் ஆழ்கட்டை விலை ஃபஸ்ட்டு போடணும் அடுத்தது நடுவரல அடுத்தது வந்து முதல் வரல அடுத்த வந்து சுண்டி வரலாம் அப்படி கீழேந்து மேலே அப்படி லேசாக போட்டுக்கிட்டு வரணும் ரொம்ப அழுத்தி பட்ட கூட லேசாக தடன்னு தட்டுற மாதிரி இந்த வயலின்லாம் வாசிப்போம்ல அந்த மாதிரி வந்து லேசாக வயலின்னா என்னது நம்ம ஒன்று வாசிப்பாங்களே தகுண்டங்குன்னு அழுத்திட்டு இருப்பாங்களே அந்த மாதிரி வந்து லேசாக வந்து ரெண்டு பக்கமும் படணும் ஸோ இப்போ தான் வந்து அவங்கள்டுந்து வந்து அந்த ஒரு ஃபீல் வந்து வெளிப்படும் இதுக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா சில பேருக்கு வந்து உச்சக்கட்ட அமுதம் வந்து சுரக்க ஆரம்பிச்சிருக்கும் உச்சக்கட்டம் அடைஞ்சிருக்காரு அமுதம் வந்து சுரக்க ஆரம்பிச்சிருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா தேன் வழிஞ்சிருக்கும் சரிங்களா சரி வழி இல்லைனாலும் உள்ளே விரல் விட்டு பார்த்தீங்கன்னா குழ குழ நல்லா தேன் ஊறியிருக்கும் வலிகிறதுக்கே தயாராக இருக்கும் ஸோ இந்த டைமில் தான் வந்து நம்ம மார்பகத்தை மார்பக காம்புகளை வந்து கையாளணும் இந்த டைமில் என்ன பண்ணுன்னா ஒரு பக்கம் மார்பகத்தை ஆள்கட்டி விரல் மோதலை விரல் ரெண்டுத்துக்கும் நடுவில் காம்பை வந்து நடுவில் கொண்டு வந்துட்டு இன்னொரு பக்கத்தில் வாயை வச்சு சப்ப ஆரம்பிக்கணும் சப்படுறது எப்படி சாப்பிடணும் அப்படின்னாக்கா ஒரு திராட்சையை நான் ஏற்கனவே ஒரு வீடியோ சொல்லுவோம் ஒரு திராட்சையை நம்ம வாயில் போட்டால் அந்த அந்த திராட்சை உடையக்கூடாது அப்போ அந்த திராட்சை வந்து குழந்தை எலுமிச்சம் தான் ஜூஸ் போடுறது குழகு நான் வந்துடுமா அழுத்தி விட்டு ஸோ அதேமாதிரி திராட்சை ஆகணும் ஆனால் திராட்சை உடையக்கூடாது அப்போ எந்த அளவுக்கு நம்ம அழுத்தம் கொடுப்போம் நாக்கால் பல்லில் போடாமல் அழுத்தம் கொடுப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரி காம்பையும் வந்து நாக்கால் அழுத்தம் கொடுக்கணும் ஆனால் அது வந்து கூடாது அந்த அளவுக்கு தான் அழுத்தம் இருக்கணும் முதல்ல வந்து மார்பகத்தை சுற்றி அந்த கா அந்த காம்பு பகுதியை சுற்றி அந்த வட்டம் இருக்கில்ல அதெல்லாம் நக்கணும் அப்புறம் பார்த்திங்கன்னா நடுவில் நக்கணும் அப்புறம் வாய் வச்சுட்டு அப்படியே சப்பி அந்த சவுண்டு சப்பிட்ற சப் சப்பிட்ற சவுண்டு வந்து அவங்களுக்கு கேட்கணும் இவங்க பஸ் ஓடுற சவுண்டு தான் இங்கே கேட்குது சப்பிட்ற சவுண்டு வந்து இங்கே கேட்கணும் எப்படின்னா நீங்கள் நான் சொல்கிறது இப்போ சப்பி இழுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வாய் எச்சிலோடய சவுண்டு அந்த காம்பில் பட்டு அவங்களுக்கு கேட்கணும் அப்போதான் வந்து அது இன்னும் ரொமான்டிக்காக இருக்கும் ஸோ நீங்கள் ரெண்டு விரலில் அந்த நான் இன்னொரு மார்பத்தை ரெண்டு விரல்ல பிடிக்க சொன்னோம்ல பிடிச்சி அழுத்தக்கூடாது லேசாக நறுடணும் அந்த கண்ணில் தூசி படிச்சுன்னா எப்படி உறுத்திக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி வந்து அந்த ஒரு மூமெண்ட் மட்டும் தான் கொடுக்குமே தவிர ரொம்ப பிடிச்சி நசிக்கிட்டே கூட அந்த மூமெண்ட் கொடுத்துட்டு இந்த பக்கம் சப்பிக்கிட்டே இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மூமெண்ட் கொடுத்துட்டு அந்த பக்கம் சப்பிக்கிட்டு இருக்கணும் ஸோ நான் சொன்ன இல்லை ஆரம்பத்தில் மார்பம் தொங்கியிருந்தாலும் ஒரு விதத்தில் வந்து வாட்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அப்படின்னா ஒரே டைமில் ரெண்டு மார்பத்தையும் ஒன்றா வச்சு சப்பலாம் ரெண்டுத்தையும் ஒன்றா பிடிச்சி அழுத்துனீங்க அப்படின்னா ரெண்டு காமும் பக்கத்து பக்கத்தில் இருக்கும் ரெண்டுத்தையுமே நீங்கள் வந்து ரொம்ப பெரிய இடைவெளி இல்லாமல் ரெண்டுத்தையுமே ஒரே டைமில் வந்து சப்பலாம் அப்போ வந்து இன்னும் உணர்ச்சி வந்து அதிகமாக போயிடும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கக்குள்ளே அவங்களுடைய முகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் செய் 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 அப்படின்ற மாதிரியான ஒரு தோட்டம் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் அப்போ என்ன பண்ணணும்னா ஒரு மார்பகத்தை சப்பிக்கிட்டே உங்களோட விரலை எடுத்து கீழே இருக்கக்கூடிய பருப்பு பகுதியை லேசாக தீண்டணும் இந்த இப்போதான் அந்த கிட்டாரெலாம் வாசிப்பாங்களா டொங் டங்கினு அந்த மாதிரி நீங்கள் மட்டும் டொய் டொங் டொங் தீண்டிங்க அப்படின்னா டங் 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 டங்குன்னு அப்படியே உச்சக்கட்டம் வந்து பரவ ஆரம்பிச்சிடும் ஸோ ஏற்கனவே சொன்ன அந்த பருப்பு விளையாட்டை வந்து இந்த டைமில் வந்து விளையாடணும் இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே அப்படி பார்த்தீங்கன்னா தேன் வந்து ஊறி போய் சுமார்ட்டே சொல 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 இருக்கும் அந்த டைமில் ஒரு விரலை உள்ளே விட்டுக்கிட்டு கட்டை விரலால வந்து அவங்களுடைய பருப்பு பகுதியை தீண்டலாம் அப்படி இல்லை அப்படின்னாக்கா நேராகவே வந்து விரலை வச்சே தீண்டலாம் உள்ளே வந்து விரலை விடாமல் ஆனால் மேலே வந்து ஏதாவது லூப்ரிகேஷன் இருக்கணும் சரிங்களா அதுக்கு என்ன பண்ணால் உள்ளே இருக்க தேனியை கொஞ்சம் வழிச்சு பருப்பு மேலே அப்பிட்டு அதை அப்படியே லேசாக தடவுனீங்க அப்படின்னா உங்களுக்கு உச்சக்கட்ட இன்பம் வந்து பீரிட் வரும் ஸோ இதுதான் மார்பகத்தை வந்து கையாள் தான் இதை விட்டுட்டு விட்டு படத்தில் காட்டுற மாதிரி கடிக்கிறது போட்டு வந்து பறாண்டுறது நசுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்க வேணாம் சரிங்களா நன்றி வணக்கம் நம்ம தகவல் பிரச்சனை கண்டிப்பாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் யாருக்குலாம் இதை தேவைப்படுன்னு அவங்களும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்